ஹே கைஸ் வாட்ஸ்அப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா தான் வந்திருக்கான். நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, பிரச்சனை இல்லை சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் முடிவு பண்ணோம். கடைசியில் அங்கே வேலையாகல. ஸோ அப்படியே இந்த சைடுக்காக வரும்போது அண்ணா நகரில் இந்த கொரா ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு. தோணவுடனே அப்படியே உள்ளே வந்தோம். உள்ளே வந்தவுடனே ஆயா சுட்ட தோசை கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடைக்கு வந்தோம். வந்தால் அங்கே என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால் அவர்கிட்ட ஷூட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் மேலே கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் ஓகே சொல்கிறார் அவர். மேலே அப்படியே போயிட்டு அவர் ஓனர்கிட்ட பேசுவோம். ஓகேங்களா? நாங்கள் ஹோட்டலுடைய ஒரு இந்த ஃபுட்டில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ரோ? இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆர்கானிக். ஓகே ஓகே. ஃபுல்லி ஆர்கானிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியெல்லாம் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யறது இல்லை. இதெல்லாம் வந்து ஊரில் பாட்டிங்க பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. தஞ்சாவூரில் பாட்டிங்க பண்ணி கொடுக்குறோம் பொடிங்கெல்லாம். இங்கே வந்து வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இட்லி சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஃப்ரைட் இட்லி நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி இருக்கும், மேலே பொடி போட்டு நெய் போட்டு தருவோம். ஓகே ஓகே. இங்கே நீங்கள் சோக்கோபேட்டில் எங்கே போய் பார்த்தாலும் அது மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் டிஃபரெண்டாக பண்ணால் தான் இட்லியை வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி கொடுத்துருவோம். கார்லிக் இட்லி, பீனட் இட்லி, கொரியாண்டர் இட்லி, மஷ்ரூம் இட்லி, கேப்சிகன் இட்லி, அப்புறம் சீஸ் இட்லி, கபாப் இட்லி. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் இங்கிலீஷில் மட்டுமே நிறைய. ஆமாம், நிறைய இட்லீஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வரும். ஸோ இங்கே இங்கே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு பிளேட் சாப்பிட மாட்டாங்க. குறைஞ்ச பட்சம் ஒரு பிளேட்டாக ரெண்டு பிளேட்டாக சாப்பிடுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வாழையில தான் கொடுக்குறோம், புள்ளி ஆர்கானிக் எதுவுமே நெய் தான் கொடுக்குறோம், நெய்யில் தான் வளர்க்குறோம். இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் இருக்கும். இதில் வந்து தோசை வெரைட்டிஸ் இருக்குது. கார்லிக் தோசை, பீனட் தோசை, மஷ்ரூம் தோசை, கொரியாண்டர் தோசை, ஆவாரம்பூ, பொன்னாங்கண்ணி, முடக்கக்காய், தூதுவலை. ஓகே ஓகே. ஃபுல்லாகவே ஆர்கானிக்லேயே அப்படியே ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அது இன்னும் அந்த டேஸ்ட் வந்து வந்து குறையாத இருக்கும். ஓகே ஓகே. ஸோ எந்த ஒரு இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே சில பொடிங்கெல்லாம் வந்து இச்சிங்கெலாம் இருக்கும். ஆவாரம்பு, அப்புறம் வந்து வாழைத்தண்டு இது மாதிரிலாம் இருக்குது. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுவோம். ஸோ அது பொடியாவோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக இன்டர் பண்ணிங்கன்னா அது இச்சிங் இருக்கும். ஸோ இங்கே வந்து தோசை சாப்பிட்றது தெரியும். ஸோ அதில் தெரியாது, அது அப்படியே சாப்பிடுவாங்க. வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய. ஓகே ஓகே. ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. ஒரு தடவை சாப்பிடுவோம், நாங்கள் ஒரு பிளேட் கொடுப்போம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஓகே ஓகே. நம்ம போயிட்டு இப்போ போய் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணோன்னே நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க, அப்படியே போயிட்டு சாப்பிட்லாம். செம்ம பசியில் இருக்கும். ஓகே ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் விஜய். ஓகே ஓகே. இதுதான் ஆக்சுவலாக வந்து ஓனர் இங்கே. ஸோ வந்து இங்கே வந்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஆய் சொல்கிறீங்க சரிங்களா. நம்ம போயிட்டு அங்கே போய் டேபிள் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு உள்ளே உட்காந்து சாப்பிடுவோம் சரிங்களா. செம்மையாக பசி இது, போகலாம். ஐட்டம்ஸ்லாம் வந்து வந்துச்சு. இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் வர வேண்டியது இருக்கு. இங்கே பாருங்க, அதுக்குள்ளே ஒருத்தன் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சான். டேய் நில்றா, வீடா வீடா, சாப்பிடுவோம்டா. இதை பாருங்க, ஆக்சுவலாக வந்து இது என்ன இட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தான்டா, மஷ்ரூம் இட்லி. இது இது வந்து பன்னீர் தோசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, கெபாப் இட்லி. வடிவேல் சொன்ன மாதிரி கபாப் இட்லி. கபாப் இட்லி, ஆ வடிவேல் சொன்னார் பார்த்தீங்களா. இது என்னதுரா? கொரியாண்டர் தோசை தானே இது? கொரியாண்டர் தோசையாம். இதை பாருங்க, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சோங்க, இந்த சைடு ஒருத்தருக்கு கை வரும் திடீர்னு, அவர் தான் கேமராமேன். நாங்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே சாப்பிட்டு ஒன்று ஒன்றுத்தையும் நான் பார்த்து சொல்கிறேன். இது பேர் மறந்து போச்சு, இது பேர் மறந்து போச்சு. என்ன இது பேர்? அட பாவி பாவி. மஷ்ரூம்டா இது, இது இது மஷ்ரூம்பா. ஓகேவா? நாங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஓகேங்களா? இது மஷ்ரூம் இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பவுடர்லாம் வந்து கரெக்டாக அவங்க யூஸ் பண்ண மசாலா பவுடர்லாம் கரெக்டாக உள்ளே இறங்கியிருக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் அந்த சட்னியோடைய அந்த தூக்கல் இருக்குது பார்த்திங்கன்னா, அது நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு.
அது இதமாக இருக்குது. இல்லைங்க நெக்ஸ்ட் பன்னீர் தோசை சாப்பிட்டு பார்ப்போம். பசிதுங்க இன்னும் அவரே என்ன ஆடியன்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம்டா. ஓகேங்களா, இது பன்னீர் தோசை. ஸோ பன்னீர் தோசை அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம், டிப் அடிப்போம். பன்னீர் தோசை செம்மையாக இருக்குது. கரெக்டாக அந்த பன்னீரோடைய வாசம் கரெக்டாக இறங்கிருக்கு. இங்கே ஒருத்தர் கஷ்டப்பட்டு ரிவ்யூ சொல்லிட்டுருக்காரு, யாரும் போங்கன்னு ஓரமாக இருக்காரு. நெக்ஸ்ட்டு ஏ நீயே சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்றது. நேரம் அந்த மாதிரி இருக்குது கிளைமேட் வேற. கபாப் இட்லி ஒன்று நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் ஆறிடுச்சு அப்படின்றதுனால மேபி அந்த டிஃப்ரென்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. இந்த பொடியில் நிறைய அதிகமாக போட்டிருக்காங்க, அதெல்லாம் நல்ல டேஸ்ட் கொடுக்குறாங்க. அதில் ஏதோ சம்திங், ஆமாம் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னோம், எல்லாத்தையும் மேலே சாப்பிட்றோம். செம்ம பசி பசிட்டு கொஞ்சம் கண்டுக்காதீங்க, நாங்கள் பாட்டு ஏடாவிடமாக சாப்பிடுவோம், இஷ்டத்துக்கு பேசுவோம். அதெல்லாம் அப்படியே 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 விட்டுருணும், மஞ்சள் விட்டுருணும். பஸ்ஸில் ஆளாது ஒரு ஒரு டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட்ணும் இருக்கோம். நல்லா இருக்கா? உண்மையிலே அந்த பன்னீர் டேஸ்ட் உள்ளே தெரியுதுங்க, சாப்பிடுங்க பார்த்துக்கோங்க. வியூவராகவே மாறிட்டான் நம்ம ஆள். எடுத்துட்டு வந்ததில் கொஞ்சம் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்றதுனால எங்களால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்து கையில் டக்குன்னு நெக்ஸ்ட்டு ஒரு மொபைல் ஒன்று இருந்தது, அதுவும் கேமரா மேன் தான். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, சரி ஓகே நம்ம ஆல்டர்னேட்டிவ்க்கு பேசாமல் போய் ஒன் ப்ளஸ் வச்சு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொன்னால் ஒன் ப்ளஸ் வச்சு ஷூட் பண்ணுறோம். மேபி அதான் உங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருக்குது, இந்த டைமில் ஒரு மாதிரி இருக்குது வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க. காரணம் என்னன்னா, நாங்கள் மார்னிங் வந்து அப்படியே ரிகோரஸாக ஷூட்ஸ் பண்ணிட்டே இருந்தோமா, ஸோ அதனால் அது சுத்தமாக சார்ஜ் காலி ஆகிட்டுருக்கு, நாங்கள் கவனிக்காமல் வேறு வந்துட்டோம். வந்ததுனால தான் இப்போ சஃபர் பண்ணிருக்கோம், கவலைப்படாதீங்க. அடுத்த வாட்டிலேருந்து ஃபுட் கண்டென்ட்லாம் வருது அப்படின்னு நினச்சிங்கனாலே வேறு லெவலாக வரும். ஸோ அப்படியே ஜாலியாக இருங்க. நம்ம பாருங்கள், வெயிலுக்கு உண்டு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கான், பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே உணர்வு தான் அப்படிக்கா ஐயோ தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஒன்றும் சொல்கிறேன், என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உட்காந்துட்டுருக்காரு. நல்லா வருமா வராதா அதானே, அதான் உங்கள் ஃபீலு. எனக்கும் தானா அப்படி தானா இருக்கு, பசிடா பசுமை இருக்கும். அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி சப்பாத்தி ஆதிங்க போதும் பாய், வாங்க பாய். இதுனா அதே ரெட் சில்லி, ரெட் சில்லி ஏதாவது ரெட் சில்லியா பாருங்க, நல்லா தூக்கு. ஓகே, இது பீனட் ஃப்ரை தோசா. பீனட் ஃப்ரை தோசை பார்த்துக்கோங்க. சரி போதுண்டா போதுண்டா. இல்லைங்க இல்லைங்க, அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம்.
சேர்ந்து அப்படியே எல்லாருமே தான் சேர்ந்து சாப்பிடுவோம். கேமராமேன் மட்டும் சொல்ல மாட்டாரு, ஆனா சாப்பிட மட்டும் சாப்பிடுவாரு. ஃபர்ஸ்ட் டைமா சூடா சாப்பிடுறோம் நாங்க, ஏன்னா வந்ததுல இருந்து தமிழ்காக பயங்கரமா உழை சூடா. ஐயோ, இது வந்து ரெட் சில்லி. ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்றோம், சட்னியில வச்சு டிப் வச்சிருவேன். ஆக்சுவலாக காரம் கரெக்டாக அந்த தோசை மாவில் செம்மையாக இறங்கியிருக்கு, நல்லாயிருக்கு. மேலெல்லாம் அப்படியே லைட் லைட்டாக அந்த காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க, கரெக்டாக தெரியுதுங்க. அந்த காஞ்ச மிளகாவை வந்து அப்படியே மேலே தூவி விட்டுருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே பாருங்க, இப்படியே சாப்பிடுவேன். செம்ம சூடு, உண்மையாக நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. வந்தீங்கன்னா மச்சு ட்ரை ரெட் சில்லி தோசை ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து அங்கே பிச்சு குதிரி சாப்பிட்டாரு, டேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், கிரவுண்ட் நெட் தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. சூடாக இருக்குதுங்க. ஆமாங்க, செம்மையாக சூடுது பாருங்க. வெள்ளையங்க போனீங்கனாலும் கிட்டத்தட்ட இந்த ரேட் தான் இருக்கும். நான் குச்சிட்டேன்றதுனால இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வேறு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் ஆல்ரெடி டைம் செம்மையாகிடுச்சு. நாங்கள் எங்கேயாவது நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகிறதே எங்களுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும். டிராஃபிக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ உங்களுக்கே தெரியும் சென்னையோட டிராஃபிக்லாம். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருந்தது சாப்பிட்றது? சூப்பராக இருந்ததுங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். அந்த பன்னீர் தோசைலாம் சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் அந்த பீனட் தோசை தானேங்க, பீனட் தோசைனா நல்ல டேஸ்ட். நீங்கள் சாப்பிடும் போதே அந்த ஃபீல் பார்க்கலாம், அந்த டேஸ்டோட ஃபீல். விட்டா இப்போ 2000 கண்டிப்பாக லெவலில் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு டைம் வேற ஆயிடுச்சு, நாங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு ஷூட்டு வேற ஒரு அரிய வேற இருக்குது எங்கள் லைனப்பு. ஸோ அதனால் நாங்கள் போய் ஆகணும். ஸோ இந்த விளாகை நாங்கள் இதோட என் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். பட் ஆனால் இதே கொரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு நாங்கள் முன்னாடி வருவோம். அதில் நிறைய வீடியோஸ் தான் உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ ஓகேவா, நம்ம இப்போ போய் கிளம்பலாம். ஒய் பிகாஸ் ஆல்ரெடி எங்கள் ப்ரோ ஒருத்தர் வந்து அங்கே காத்துட்டு இருக்காரு, அவரால் நாங்கள் பிக் பண்ணோம். So okay, bye.